Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சின்ன வெங்காய கார குழம்பு சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுல இந்த கார குழம்பு செய்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த கார குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்க. இந்த முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு மண்சட்டி கடாயை வச்சுருக்கேன். இதில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கருவடகம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட கருவடகம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவடகம் பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் 1/5 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு அதையும் 1/5 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் தட்டிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளினுடைய பச்சை வாசனை போகட்டும். நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளிக்கரசை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து 300 ml தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த புளியினுடைய அளவு வந்து 25 கிராம்ங்க. புளிக்கரசில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ மேலே மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா சுண்ட விட்டுடலாம் குழம்பு. இடையில் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற குழம்பு நல்லா சுண்டி வெந்துருச்சுங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தேன், அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. வெல்லம் சேர்த்து 1-30 செகண்ட் கொதிக்க விட்டேன். இப்போ நம்மளுடைய சின்ன வெங்காய கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்க்கும்போது நாவில் வரும் இந்த சின்ன வெங்காய கார குழம்பு செய்து பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காய கார குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செஞ்சு மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த கார குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.